எம்பி பிரேம்குமார், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அமைச்சர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரட்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா நேஷனல் சாம்பியன்ஷிப் வந்து ராஞ்சியில் இருக்கு, ராஞ்சியில் நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3000 பிளேயர்ஸ் பக்கம் கலந்துக்கிட்டாங்க. இதில் தமிழ்நாடு சார்பாக 200 குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 19 பிளேயர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோல்டு, 6 சில்வரு, 5 பிரான்ஸு இப்போ வின் பண்ணியிருக்கோம். இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் தாண்டி தான் இந்த மெடல் பண்ணியிருக்காங்க. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்காகட்டும், நம்ம ஸ்கூல் பிரின்ஸிபல் பிடி சார், கரஸ்பாண்டன்ஸ், அது பார்த்தீங்கன்னா டீம் கோச் ஆனந்த்குமாருக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் அஸ்விதா, நான் ஆர்கேவி ஸ்கூலில் படிக்கிறேன். பிரேம் எம்ஏ அகாடமியில் ஒரு 5 இயர்ஸாக ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 டைம் நேஷ்னல்ஸ் போயிருக்கேன், பட் இந்த டைம் தேர்ட் நேஷ்னல். இது எனக்கு வந்து டஃப்பாக பிளேயர்ஸ் வந்து அதிகமாக டஃப்பான மாதிரி ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு ட்ரெயின் எடுத்து மாஸ்டர்லாம் நல்லா ட்ரைனிங் கொடுத்து போயும் பிளேயர்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தாங்க. நாங்கள் இன்னும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போய் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்ச்சில். இந்த டைம் நான் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் கோல்டு வின் பண்ணி இந்தியன் வேர்ல்ட் இன்டர்நேஷ்னல் செலக்ட் ஆகி நான் அடுத்த டைம் கோல்டு வின் பண்ணி தருவேன்னு அஷூர் பண்ணுறேன். வேர்ல்ட் கப் நாங்கள் ஜெயிச்சு தருவோம். இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நாங்கள் வின் பண்ணி தருவோம் கண்டிப்பாக. வந்து 7 ஈவெண்ட்ஸ் இருக்குது. மியூசிக்கல் ஃபார்ம்ஸ், பாயிண்ட் ஃபைட்டு, லைட் கான்டெக்ட், கிக் லைட்டு, ஃபுல் கான்டெக்ட்டு, லோ கிக்கு, K1, இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதில் லைட் கான்டெக்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். என் கேட்டகிரியில் மட்டும் 40 மெம்பர்ஸ் இருந்தாங்க, அதனால் நான் அதில் வந்து 3rd வின் பண்ணியிருக்கேன். பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, 3000 பிளேயர்ஸ் பக்கம் வந்திருந்தாங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 19 பிளேயர்ஸ் நம்ம வின் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்தகுமார், கோயம்புத்தூர் அமைச்சர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷனோட ஜாயின்ட் செக்ரட்டரி. பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச ஜார்க்கண்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா நேஷனல் சாம்பியன்ஷிப் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சார்பாக பார்த்தீங்கன்னா 200 மேற்பட்ட மாணவர்கள் கலந்துட்டாங்க. இதில் வந்து கோயம்புத்தூர் சார்பாக பார்த்தீங்கன்னா 19 பார்ட்டிசிபேட் கலந்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைட், லைட் கான்டெக்ட், கிக் லைட், லோ கிக், இதில் இந்த ஈவெண்ட்லலாம் ஒரு 7 ஈவெண்ட் நடந்தது. இதில் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் பார்த்தீங்கன்னா 50 கோல்டு, 70 சில்வர், 64 பிரான்ஸ் தமிழ்நாடு வின் பண்ணியிருந்தாங்க. இதில் கோயம்புத்தூர் சார்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 2 கோல்டு, 6 சில்வர், 4 பிரான்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த எங்களுக்கு சிம்லா நடக்க போகிற இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங் கேம்புக்கு குழந்தைங்க எலிஜிபிளாக இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த வேர்ல்டு கப் டர்க்கியில் நடக்க போகிற வேர்ல்டு கப்புக்கு இது எங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். ஸோ கவர்மெண்ட் சைடு எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடச்சுன்னா இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையுமே இன்டர்நேஷ்னல் வின் பண்ண வச்சு வேர்ல்டு கப்புக்கு நாங்கள் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.